ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடியல. கோல்ட் ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக ட்ராப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கிராம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபாய்க்கு மேலே வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடியல, 1814 டாலர் ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து 76 ரூபா குறைந்த ஒரு சுச்சுவேஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மட்டும் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1.72% வந்து ட்ராப் ஆன சுச்சுவேஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து டே ஆரம்பிச்சிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் போச்சு. அதுவும் யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் சார் பவுலோட டெஸ்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரீசனால தான் வந்து ப்ரைஸ் இந்த அளவுக்கு வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ட்ராப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 4.6% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ சில்வர் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து $20 ஒரு ரவுண்ட்ஸில் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து 2 ரூபாய் 40 காசுகள் குறைந்த ஒரு சுச்சுவேஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ சில்வர் ப்ரைஸ் வந்து ஒரே நாளில் 4%க்கு மேலே ட்ராப் ஆகுறது இதான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாளில் வந்து 1.21%. ஸோ வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 105.62 பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டும் வந்து 1.2 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎக்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு பவர் சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்குன்னு வந்து சொல்லணும். ஸோ இந்த இன்னைக்கோட எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா மெயினாக நம்ம கன்சிடர் பண்ணது ஃபெட் சார் பவுலோட டெஸ்ட் மணி. ஸோ இந்த ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே அதிகரிக்க தான் வந்து செய்யும். ஸோ கொஞ்சம் கூட வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்டாக வந்து வரப்போகிற எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 66% ஃபெட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஏற்கனவே வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு தான் வந்து ஃபோர்காஸ்ட் இருக்கு. ஒருவேளை 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகி கோல்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் வந்து ஆல்டர் பண்ணுற மாதிரி நாளைக்கு மார்னிங் வந்து ஏதாச்சும் ட்ரேடிங் ஈவெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸுமே இல்லை. ஸோ வந்து நாளைக்கு இந்த ப்ரைஸ் ட்ராப் தான் வந்து மார்க்கெட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் நாளையோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.